நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் கடன் அப்படின்ற ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தைக்கு பெரியவர் அளித்திருக்கக்கூடிய ஒரு வியாக்கியானத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம். பேச்சு போட்டியிலெல்லாம் ஒரு தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பின் கீழ் பேச சொல்லுவார்கள். விதவிதமான தலைப்புகள், ஒரு ஒற்றை சொல் தலைப்பாக இருக்கும். ஒரு இயற்கை காட்சி அப்படின்னு தலைப்பு கொடுப்பாங்க, அல்லது மலைகளை பற்றி பேசுங்கள் அப்படின்னு. இப்படி ஒரு ஒரு தலைப்பின் கீழ் சிந்திப்பது. இங்கே கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பெரியவர் சொன்ன கருத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப அற்புதமான கருத்து, மனசில் வந்து எல்லாரும் தேக்கி வைத்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. அதனால தான் அது அழியாமல் நிற்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நானும் அதை எடுத்து பேசுகிறேன். சமஸ்கிருதத்தில் கடனுக்கு நிருணம், ருணம் அப்படின்னு சொல்லிட்டு பேர், நிருணாம் அப்படின்னு பேர். இது யாருக்கு அப்படின்னா, நுணாம் அப்படின்னு சொன்னால் மனுஷனுக்கு அப்படின்னு சேரும், மனித குலத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அந்த கடனை பற்றி சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார், இப்போ தீட்டுன்ற ஒரு வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு சமஸ்கிருதத்தில் ஆச்சௌசம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்த தீட்டை சொல்லிட்டு அதை கடனோட எப்படி தொடர்புபடுத்துகிறார் அப்படின்னா, மனிதனுடைய மிகப்பெரிய தீட்டே கடன்படுவது தான் அப்படிங்கிறார். நீ ஒரு கடனங்காரன் அப்படின்னு சொன்னால் நீ தீட்டு உள்ளவன். நீ வந்து தீண்டுவதற்கு, உன்னை நான் தீண்டுவதற்கு யோசிக்கணும். இங்கே தீண்டுவது அப்படிங்கிறத வந்து எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னால், உடம்பை உடம்பு தொடுவது அந்த அர்த்தத்தில் சொல்லலை, மனசால் தொடர்பு கொள்வது அப்படிங்கிற மனத்தீண்டல், அதை தான் நான் இங்கே குறிப்பிட்டு பேசுகிறேன். தப்பாக அர்த்தப்படுத்திக்கக்கூடாது. இது தீண்டாமையோடு கொண்டு போய் தொடர்பு படுத்தி கொண்டு கொச்சைப்படுத்தக்கூடாது, அதுக்காக சொல்ல வரேன். இன்றைக்கி மனிதனின் பெரிய தீட்டு இந்த கடன் அப்படின்னு சொல்கிறவர், இன்று தீட்டு என்கின்ற வார்த்தையே ரொம்ப தவறாக உள்ளது, தீண்டாமையாக அது திரிந்து போய்விட்டது. அந்த நாளில் திருடுபவர்களை கண்டால் ஒதுங்கி செல்லுவோம். இப்போ ஒருத்தன் திருடர்க்கான்னு வச்சுக்கோங்க, அவனை பார்த்தா என்ன செய்வோம், ஒதுங்கி தான் நம்ம போவோம். அவன் நிழல் மேலப்பட்டால் கூட நமக்கு நல்லதில்லை. இன்று கடன் கொடுத்தவன், அதை பெற்றவன் இருக்கான் இல்லையா, அவனை பார்த்துட்டு கடன்பட்டார் நெஞ்சம் கலங்கினால் போல் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் சொல்கிறாரு. அதுபோல் இன்றைக்கி நாம் கடங்குறோம். இப்போ நம்மளை பெற்றவருக்கா, அவள் இறந்துட்டால் கூட நம்ம என்ன சொல்கிறோம், கடங்காரி என்னை விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் நம்ம அந்த வார்த்தையால் தான் சொல்லி நாம் செய்கிறோம். இப்படி இந்த கடன் அப்படிங்கிற அந்த தொடர்புடைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே வருகின்ற பெரியவர் சொல்கிறார், நமக்கு இன்றைக்கு ஏற்படுகிற இந்த உறவுகள் இருக்குல்ல, இவைகள் எல்லாமும் கூட பூர்வ ஜென்ம கடன் தான். அந்த கடன் தான் இன்றைக்கு உறவுகளாக தொடர்கிறது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், கடன் படுவதால், அதாவது இப்போ நாம் கடன் படுவதால், கொடுத்தவர் பெற்றவர் ரெண்டு பேருக்குமே கஷ்டம். இப்போ நான் ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன்னா அவருக்கு முதல்ல நஷ்டம், நானும் என்கிட்ட எதுவும் இல்லாமல் போய் தான் அதை வாங்கி அதை செலவழிச்சிட்டேன். ஆக ஒரு நஷ்டம், ரெண்டு நஷ்டமாக இந்த இடத்துல மாறிவிடுகிறது. இந்த இடத்துல வேடிக்கையாக சொல்கிறார், நவீன ஐடியாலஜி, இந்த வார்த்தையை அப்படியே சொல்கிறார், நவீன ஐடியாலஜியில் கொடுத்தவர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப சிரமம். பணத்தை கொடுத்துட்டு வாங்கிறதுக்கு பெரும்பாடு பட வேண்டி இருக்கிறது. இன்றைக்கி சர்க்கார் கூட பெரிய அளவு கடனில் தான் நடக்கிறது. அது என்ன பண்ண போகிறதுனாக்கா, நம்ம ஆளுகின்ற அரசாங்கமே கடனில் இருக்கும்பொழுது எனக்கு கடன் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி சிலர் வந்து தாங்கள் பட்ட கடனுக்கு ரொம்ப சாதுரியமாக இப்படி ஒரு சமாதானத்தை வேறு சொல்லி கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறார். கடன் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னும் பொழுது சொல்லிக்கொண்டே போகிறார், வாழ்க்கை தரத்தை அதிகரிக்க போய் அதனால் இந்த கடன் ஏற்படுகிறது. இந்த கடன் இதை கட்டுப்படுத்தினால் பிரச்சனையே இல்லை. ஆனால் நமக்கு கட்டுப்படுத்த தெரியலையா, அல்லது கட்டுப்படுத்த முடியலையா,
நம்மளுடைய ஆசைகள் காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு இதை தொட்டு அப்படியே அவர் போய்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கி வந்து நிறைய பேங்க் இருக்குது. பேங்க் அப்படிங்கிறது பண பரிவர்த்தனைக்காக. ஆனால் இன்றைக்கு ரொம்ப பேர் பேங்க் இருப்பது வந்து கடன் கொடுப்பதற்காக என்றே நினைக்கிறார்கள். அது கடன் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இருக்கே தவிர மற்றதற்காக இல்லை என்பது போல் நினைக்கின்ற அளவிற்கு பேங்க்குக்கான அர்த்தமே மாறிப்போச்சு. இன்றைக்கு போய் கடன் கொடுத்த அந்த பேங்க்காரர்கள் பணத்தை கேட்டால் வாங்கி கொண்டவர்கள் ஓட்டம் எடுக்கிறார்கள். வேறு வழி இல்லாமல் ஜப்தி நடவடிக்கை எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கிறது. அப்படி ஜப்தியெல்லாம் நடவடிக்கை எடுத்தாக்கா என்ன ஆகும்? அரசியல்காரர்களுக்கு, அரசியல் செய்கின்றவர்களுக்கு ஓட்டு போய்விடுகிறது. அதனால் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னு சொன்னால் ரைட் ஆஃப் பண்ணி விட்டுறா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படியெல்லாம் எல்லோரையும் பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதற்கு நடுவே இந்த கடன் கொடுத்தவர்கள் படுத்துகிற பாடு ஒரு பக்கம், கடன் பெற்றவர்கள் படுகிற பாடு எதனால் அப்படின்னு சொன்னால், கடன் பெறுபவர்கள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறதுனால தான் கொடுப்பவர்கள் அப்படிங்கிறவர்களே உருவாகிறார்கள். இவர்களும் பாவிகளாக ஆகின்றார்கள். ஆக இந்த விஷயத்திற்கு என்ன தீர்வு தெரியுமா? கடன் பெறுபவர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கக்கூடாது. அதுதான், வாங்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னால் என்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தும் என்ன பயன்? நான் என்னத்தை கொடுக்க முடியும்? அதனால் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. சரி, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா ஒன்று தான், பேராசை சுத்தமாக கூடாது. இருப்பதை வைத்து வாழ விரும்ப வேண்டும். இதை இன்னும் சுருக்கி ரெண்டு வார்த்தையில் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், பரோபகாரத்தோடு இருக்க வேண்டுமே தவிர பர அபகாரம் எந்த நிலையிலேயும் கூடாது. ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது கடனாக கொடுக்காத, தர்மம் பண்ணு, தானம் பண்ணு. இப்போ தான தர்மம் நிறைய இந்த ஊரில் நடக்கிறதுன்னும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளுகின்றவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு கஷ்டம்னு ஒன்று இருக்காது. கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் போகும்பொழுது தான் அவன் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வருகிறான். ஆகையினால் ஒரு தேசத்தில் பரோபகாரம், தர்மம் அதிகரிக்கும் பொழுது, தானம் அதிகரிக்கும் பொழுது, கொடுப்பவர்கள் அதிகரிக்கும் பொழுது இந்த கடன் அப்படிங்கிற இந்த தீட்டு இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அறவே இல்லாமல் போய்விடும். அடுத்து இந்த கடன் என்ன செய்யும்னு சொன்னால் திருடச் சொல்லும். இது இன்னும் தப்பான பல விஷயங்களுக்கு நம்மை இட்டு செல்லும். பெரிய பாவியாக இது ஆக்கிவிடும். இதுக்கு எல்லாமே திரும்பவும் சொல்கிறேன், ஒரே தீர்வு என்ன அப்படின்னு சொன்னால் உண்மையாக இருத்தல். கருமித்தனத்துக்கும் ஊதாரித்தனத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம வந்து சிக்கனமாக இருந்து இருப்பதை வைத்து கொண்டு வாழ்வது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வாழ தொடங்கிவிட்டாலே நமக்கு வந்து எந்த கஷ்டமும் கிடையாது. அதாவது பெரியவர் வந்து எப்பொழுதுமே பக்தி பற்றி, கடவுளை பற்றி, வேதத்தை பற்றி, இவைகளை பற்றி தான் சொல்லுவார்னு கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நாம் படுகிற பாடுகள், அவர் வந்து ஒரு நல்ல ஒரு உளவியலாளர், அவர் வந்து ஒரு நல்ல சமூக சிந்தனையாளர், அவர் வந்து ஒரு ரொம்ப பொறுப்பான ஒரு மனித வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறதை தெரிந்து அதற்கான கருத்துக்களையும் ரொம்ப அழகாக சொல்லக்கூடியவர். அந்த அடிப்படையில் தான் கடன் அப்படிங்கிற இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு அவர் பேசுகிறார். அதுவும் எப்போ பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், அவரை ஒரு சில பிராமணர்கள் சந்தித்து பேசும்பொழுது சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார். கேட்கும்பொழுது எல்லோரும் சௌக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்போ தான் கடன்லாம் எதுவும் இல்லாமல் எல்லா கடனையும் கட்டிட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன்னு அதில் ஒரு பிராமணர் சொல்லும்பொழுது சொல்கிறார், அப்படி நீ சொல்லவே சொல்லாத, பிராமணன் என்பவன் நித்திய கடங்காரன் அப்படின்னு சொல்கிறார். அவர் உடனே அதிர்ச்சியாகிறது. என்ன பிரிவா சொல்கிறார் அப்படின்போது, ஆமாம், எவன் ஒருவன் மூன்று விதமான கடன் படுகிறானோ அவன்தான் பிராமணனாக ஜனிக்கிறான். அந்த மூன்று கடன் என்ன தெரியுமா? பித்ருக்கடன், ரிஷி கடன், தேவக்கடன். இந்த கடனை அவன் தன் வாழ்நாள் முழுவதும் சந்தியாவந்தனம் என்கின்ற சந்தியாவந்தனத்தின் பொழுது அர்க்கியம் விடுகிறான் அல்லவா, அந்த அர்க்கியத்தின் மூலமாக அடைக்கிறான். பேங்கில் வாங்கின கடனுக்கு இத்தனை வருஷம்னு கணக்கு இருக்குது. ஆனால் ஒரு பிராமணனை பொறுத்த மட்டில் அவனுக்கு ஆயுள்தான் கணக்கு. அவன் ஒரு நித்திய கடங்காரன். அதனால் இந்த நீ லோகத்தில் பட்ட கடனை அடைத்து விடலாம், ஆனால் இந்த மூன்று கடன் இருக்கிறத, இந்த கடனை நீ ஆயுள் முழுக்க கட்டி ஆகணும். கட்டத் தவறினால் எப்படி நாம் கடன் கொடுக்கலன்னு சொன்னால் ஜப்திக்கு வராளோ, அதுபோல் நாம் இதையெல்லாம் செய்ய தவறும் பொழுது ஒரு பிராமணனுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சிக்கல்களுக்கும் அவன் ஆளாகிறான். உனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னால் நீ இதையெல்லாம் கைவிட்டிருந்தால் உனக்கு இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசப்போக அதில் கடன் என்கின்ற ஒரு சொல் வரப்போக அந்த கடன் என்கின்ற ஒரு வார்த்தையை வைத்து கொண்டு அவர் இவ்வளவு விஷயங்களை
நமக்கு சொல்லியிருக்கிறார், அது பதிவாகி இருக்கிறது இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.